வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, ஒரு டன் கரும்புக்கு 195 ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் பங்குனி தேரோட்டம், பக்தி பரவசத்தில் கோவிந்தா முழக்கமிட்டு பக்தர்கள் தரிசனம். நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். காஷ்மீரில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தி மகத்தான சாதனை, சிஆர்பிஎஃப் எழுச்சி தின விழாவில் அமித்ஷா பேச்சு. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்தார் அமைச்சர் பன்னீர், 86 அறிவிப்புகளில் 80க்கும் அரசாணை வெளியிடப்பட்டது என்றார். ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவிக்க தொகுப்பு திட்டம், வேளாண் பட்ஜெட்டில் 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்மதிப்பு வேளாண் திட்டங்களில் ஆதி திராவிட விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம், வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு மாணவியர் விடுதிகளில் காய்கறி தோட்டம், 20 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். இந்தியாவில் 2000 குறைந்தது பாதிப்பு, 10 மாநிலங்களில் பாதிப்பு இல்லை. தமிழகத்தில் 25வது மெகா தடுப்பூசி முகாம், 50,000 இடங்களில் ஏற்பாடு. தூத்துக்குடி அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட கலெக்டர், மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். கள்ள நோட்டு தயாரித்த ஐஐடி மாணவர் உட்பட 4 கைது, புதுச்சேரி போலீசார் விசாரணை. தாலிக்கு தங்கம் திட்டம் கைவிடப்பட்டதா, விளக்குகிறார் நிதித்துறை செயலர் முருகானந்தம். வேலூர் கோட்டையில் சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிக்க திட்டம், ஒரே நாளில் 750 பேர் மூலம் சுத்தப்படுத்தும் பணி. சென்னை கொடுங்கையூரில் தனியாக சென்ற வாலிபரிடம் கத்தி காட்டி இளம்பெண் வழிப்பறி, சிசிடிவியில் சிக்கியதால் கைது. தஞ்சை வல்லம் பேரூராட்சியில் 7 ஏக்கரில் வளம் மீட்பு பூங்கா, இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு, 5 மையங்களில் 2000 மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். பஞ்சாபின் புதிய முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியின் பகவந்த் மான் 16 தேதி பதவியேற்றார். எம்எல்ஏக்களும் பதவியேற்றனர். பகவந்த் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசின் அமைச்சரவை பதவியேற்பு இன்று நடைபெற்றது. பஞ்சாப் தலைநகர் சண்டிகரில் உள்ள ராஜ்பவனில் நடந்த விழாவில் எம்எல்ஏக்கள் 10 அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களில் 8 பேர் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வானவர்கள். பிரான்ஸ் நாட்டின் வசந்த கால திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி பாய்மரப் படகு சங்கத்தினர் பாய்மரப் படகுகள் அணிவகுப்பு நடத்தினர். பிரான்ஸ் துணை தூதர் லிசே, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 9 முதல் 63 வயது வரை உள்ளவர்கள் 10 பாய்மரப் படகுகளில் அணிவகுப்பு நடத்தினர். கரைகளில் கூடியிருந்த சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் படகுகள் அணிவகுப்பை கண்டுகளித்தனர். இன்னைக்கு வந்து பிராங்கோபோனி பிரெஞ்சு கவர்மெண்ட் எங்களை வந்து ஒரு சைலிங் பரேட் ஒன்று நடத்த சொல்லியிருந்தாங்க, அதுக்காக இந்த பரேட் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து இன்னைக்கு 9 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் ஒரு நேஷனல் ரெக்கக்னைசேஷனான ஒரு ஸ்போர்ட்ஸ். மிச்ச மாநிலத்திலலாம் வந்து வெறும் லேக் வச்சுக்கிட்டே கோல்டு மெடலிஸ்ட் ஆகிறாங்க, நம்ம ஊரில் கடல் இருக்கு, நம்ம நல்ல பயிற்சி நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தோன்னா நம்ம பசங்களும் நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல்ஸ்ல கோல்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் உள்ள நரிக்குறவன் குருவிக்காரன் சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாடோடி பழங்குடியினரான நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதன் மூலம் அரசமைப்பு ரீதியிலான பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை பெற தகுதி பெறுவர். அதற்கான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 2022-23 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். முதல் வேளாண் பட்ஜெட்டின் 86 அறிவிப்புகளில் 80க்கு அரசாணை வெளியிடப்பட்டது என்றார். நெல் சாகுபடி பரப்பு 53.56 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. 9.26 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடாக 2055 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
இந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டுக்கு 33,007.68 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க 400 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டது. திண்டிவனம் தேனி மணப்பாறையில் 381 கோடியில் மிகப்பெரிய உணவு பூங்கா அமைகிறது. பண்ணை இயந்திரமாக்கலை ஊக்குவிக்க 150 கோடி. 7 மாவட்டங்களில் 2ம் கட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு பணிக்கு 125.44 கோடி ரூபாய். மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 71 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 95 கோடி ரூபாயில் 38 கிராமங்களில் மதிப்பு கூட்டல் சந்தைப்படுத்தல் மையம் அமைக்கப்படுகிறது. 80 கோடி ரூபாயில் காவிரி டெல்டாவில் 4,964 கிலோமீட்டர் கால்வாய் வாய்க்காலை தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படும் எனவும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. 10 கோடியில் புதிதாக 10 உழவர் சந்தைகள் அமைக்கப்படுகிறது. 15 கோடியில் 50 உழவர் சந்தைகள் சீரமைக்கப்பட உள்ளது. முதல்வரின் சூரிய பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் 70% மானியத்துடன் 3,000 பம்ப் செட் வழங்க 65.34 கோடி. உள்நாட்டு மீன் வளர்ப்புக்கு 5 கோடி, பனைமரம் மேம்பாட்டிற்கு 2.65 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் மூலம் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் வழங்கும் புதிய திட்டத்தில் 60 ட்ரோன்கள் வாங்கவும் பயிற்சி மற்றும் செயல் விளக்கத்திற்காக 10.32 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட உள்ளது. வேளாண் பட்டதாரிகள் 200 பேருக்கு தொழில் தொடங்க 1,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்க 2 சிறுதானிய சிறப்பு மண்டலம் அமைக்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன்னுக்கு 195 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மதிப்பு வேளாண் திட்டங்களில் ஆதி திராவிட விவசாயிகளுக்கு கூடுதலாக மானியம் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட பழங்குடியினர் சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம். இவ்வரசினால் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்பு வேளாண்மை திட்டங்களில் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்கள் பங்கு தொகையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள மானியத்துடன் 20% கூடுதல் மானியம் மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படும். இதற்கென 2022-23 ஆண்டில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2021-22 அறவை பருவத்திற்கும் சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கும் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசின் சிறப்பு ஊக்கத்தொகையாக கரும்பு டன் 1க்கு 195 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படும். அறுவடை செய்யப்பட்ட பயிர்கள் மழையில் நனையாமல் பாதுகாக்க விவசாயிகளுக்கு தார்பாய் வழங்கப்படும் என விவசாய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. உழைப்பின் பயனாக உற்பத்தி செய்தவை தூரலில் நனைந்தால் கண்களில் மழை உருவாகும். அறுவடை செய்த விளைபொருட்களை இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாப்பதற்கும் உலகளமாக பயன்படுத்துவதற்கும் 60,000 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் 5 கோடி ரூபாய் மானியத்தில் வழங்கப்படும். ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவிக்கும் திட்டம் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவிக்கும் பொருட்டு தென்னை மா கொய்யா வாழை பயிரிட்டுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு ஊடுபயிர் தொகுப்பு வழங்கப்படும். இத்திட்டம் 38,000 ஏக்கர் பரப்பில் 27,51,00,000 நிதியில் செயல்படுத்தப்படும். சிஆர்பிஎஃப் படையின் 83வது எழுச்சி நாள் நிகழ்ச்சி ஜம்முவில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்தியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியை சிஆர்பிஎஃப் நீண்டகாலமாக செய்து வருகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த மக்களுக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் நிம்மதி கொடுத்துள்ளனர். பிரதமராக மோடி பதவியேற்றதிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. காஷ்மீரில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் கிடைத்த மகத்தான வெற்றிதான் சிஆர்பிஎஃப் படையின் மிகப்பெரிய சாதனை என்று அமித் ஷா பேசினார். இக்காரியம் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் கி ஸ்தி காபி பாத் கண்ணா சாஹங்கா 2014 மே நரேந்திரபாய் தேச கே பிரதான மந்திரி பண்ணக்கே பாத் ஜம்மு காஷ்மீர் கி ஸ்தி மே இத்தனை கம் அந்தரால் கேந்தர் பகத் படா பரிவர்த்தன் ஆய சபசே பகலி பாத் ஜம்மு காஷ்மீர் மே லோக்தந்திர கோ காவ் தக் பஹச்சானே கி சுருவாத் ஹுயே ஹே ஆஜ் ஜம்மு காஷ்மீர் கே லியே ஔர் தேச பர் கே லியே கர்வ கி பாத் ஹே 33,000 से ज्यादा प्रतिनिधि ये लोकतंत्र का हिस्सा बना है. हर गांव में पंच सरपंच गांव को विकास के रास्ते पर आगे ले जा रहे हैं. तहसील पंचायत बनी है, जिला पंचायतें बनी है. देश का बच्चा बच्चा सीआरपीएफ के जवानों की
शिस्त, समर्पण, बलिदान और त्याग की भावना की सराहना करता है। बचपन से मैंने देखा है कोई भी दंगा हो, सीआरपीएफ के जवान आते ही लोगों के मन में ये आश्वस्ति हो जाती है कि अब दंगा शांत हो जाएगा, अब परिस्थिति को सीआरपीएफ संभाल देगी। ये आश्वस्ति वैसे ही नहीं होती, अनेक सालों के परिश्रम और उज्जवल इतिहास के आधार पर ये आश्वस्ति होती है। चाहे नक्सल एरिया हो, चाहे कश्मीर के अंदर पाक प्रेरित आतंकवादियों का सामना करना हो, चाहे उत्तर पूर्व के अंदर अशांति फैलाने वाले ग्रुपों को समाप्त कर शांति को बहाल करना हो। புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப மாநாடு 2022 நடைபெற்றது. தமிழகம் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்ப சங்கங்களின் கூட்டமைப்பின் இந்த மாநாட்டை துணைநிலை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். தமிழகம் புதுச்சேரியை சார்ந்தவர்கள் இங்கே வந்து இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். எனது வேண்டுகோள், இந்த தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுவதைப் போலவே ஆக்கப்பூர்வமாகத்தான் நேர்மறையாகத்தான் பயன்படுத்தப்படணும். இதே தொழில்நுட்பம் எதிர்மறையாகவும் பயன்படுத்தப்படுகிறது, இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. அது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்பம் மருத்துவத்துறை, கல்வித்துறை, வணிகத்துறை எல்லா துறையிலும் பயன்படுகிறது. இன்னைக்கு நாம பேப்பர்லெஸ் பட்ஜெட் தான் தாக்கலே செய்கிறோம். ஆக அப்படி தொழில்நுட்பம் எல்லா விதத்திலும் இது முன்னேறும் பொழுது, இது தொழில்நுட்பம் என்று பார்ப்பதை விட மரங்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று இயற்கை பாதுகாப்பு இதில் மறைமுகமாக ஒளிந்திருக்கிறது என்பதையும் இங்கே நாம் சொல்லியாக வேண்டும். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது. தாயார் சன்னதியில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 சித்திரை வீதிகளில் தேரில் பவனி வந்த ரங்கநாதரை வழியெங்கும் பக்தர்கள் கூடி நின்று தரிசித்தனர். தமிழகத்தில் உள்ள அரசு மாணவியர் விடுதிகளில் தோட்டம் அமைக்க வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டது. தோட்டம் அமைத்தல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மாணவியர் மாணவர் மாணவியர் விடுதிகளில் காய்கறி, பழங்கள், மூலிகை செடிகளுக்கான தோட்டம் அமைக்கப்படும். இத்தோட்டங்கள் பழங்கள், காய்கறிகள், மூலிகை செடிகளை மாணவர்கள் கண்டறியும் சாகுபடி முறைகள் ஆகியவற்றில் அவற்றிலுள்ள ஊட்டச்சத்துகள் பற்றி அறிந்து கொள்ளவும் உதவும். இத்திட்டத்தின் மூலம் பழச்செடிகள், மூலிகை செடிகள், தென்னங்கன்றுகள், காய்கறி விதைகள், தோட்டக்கருவிகள் உள்ளிட்ட இதர இடப்பொருட்கள் அடங்கிய தொகுப்பு விடுதி ஒன்றுக்கு 10,000 வீதம், 200 விடுதிகளுக்கு முழு மானியத்தில் 20,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழக அரசு தொலைநோக்கு பார்வையோடு பன்முகத்தன்மை கொண்ட வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பதை வரவேற்பதாக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பாண்டியன் கூறினார். தமிழக அரசு 2022-23 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் 2வது முறையாக தாக்கல் செய்திருப்பது தொலைநோக்கு பார்வையோடு பாரம்பரிய விவசாய உற்பத்திக்கு ஊக்கப்படுத்துகிற திட்டங்களையும் விவசாய வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான உற்பத்தியை பெருக்குவதற்கான பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கி ஒரு பன்முக தன்மை கொண்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையாக தாக்கல் செய்திருப்பதை விவசாயிகள் சார்பில் வரவேற்கிறோம். முதலமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் உள்ளிட்ட அலுவலர் பெருமக்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட அடிப்படையில் 2,500 நெல்லுக்கும் 4,000 கரும்புக்கும் விலையை அறிவிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதை அறிவிக்காமல் கைவிட்டிருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. உற்பத்திக்கும் சந்தைப்படுத்துவதற்குமான கட்டமைப்புகளை அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதற்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்திருக்குமேயானால் மிகுந்த நம்பிக்கையோடு விவசாயிகள் வேளாண் பணிகளை தொடர வாய்ப்பளித்திருக்கும். எனவே அந்த நம்பிக்கை இந்த விலை அறிவிப்பில் இல்லை, இடம்பெறாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே தமிழக அரசாங்கம் வரும் பட்ஜெட் விவாதத்திலாவது அதை அறிவிக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தும்.
சென்னை கொளத்தூரில் 12 வயது முதல் 14 வயது சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா தொடங்கி வைத்தனர். எதிர்கட்சிகள் என்பது ஏதாவது குறை கூறினால்தான் அவர்கள் இருப்பது வெளியே தெரிய வரும். அரசியல் களத்திலே இன்றைக்கு இந்திய அளவிலே அல்ல உலக அளவிலே உற்று நோக்கின்ற ஒரு மாநிலமாக, உலக அளவிலே பாராட்டப்படுகின்ற ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டுடைய வரவு செலவு தாக்கல் அறிக்கையை பாராட்டாத மக்களே இல்லை. மாநிலம் கடந்து கூட இதற்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிதிநிலை என்பது இந்த தமிழகத்துடைய பொற்கால நிதிநிலை அறிக்கை என்று அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஏதாவது எதிர்த்து கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவார்கள். எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் போற்றுவார் போற்றலும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் அவருக்கே என்று விட்டு விடுகின்றவர். ஆகவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுடைய பயணம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை, பொருளாதாரத்தை, கல்வியை உயர்த்துவது. இந்தியாவில் தினசரி கோவிட் பாதிப்பு 2000 குறைந்தது. 10 மாநிலங்களில் பாதிப்பு இல்லை. மொத்த பாதிப்பு 4.30 கோடியாக உள்ளது. மேலும் 71 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5.16 லட்சமாக உள்ளது. மேலும் 3300 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4.24 லட்சமாக உள்ளது. டிஸ்சார்ஜ் விகிதம் 98.73 உயர்ந்தது. 27,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 181.04 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜனவரியில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. செப்டம்பர் முதல் தமிழக அரசு மெகா தடுப்பூசி முகாம் நடத்தி வருகிறது. இதுவரை 24 முகாம்கள் நடந்துள்ளன. 9 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இன்று 25வது முகாம் தொடங்கியது. மாநிலம் முழுதும் 50,000 இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 2வது டோஸ் போல இருப்பவர்களை இலக்காக வைத்து இந்த முகாம் செயல்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் பசுவந்தனை அரசு பள்ளியில் கலெக்டர் செந்தில்ராஜ் மாணவர்களுடன் அமர்ந்து சத்துணவு சாப்பிட்டார். அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரை சேர்ந்தவர் ஆஷிக், கேபிள் டிவி ஊழியர். வேலை முடிந்து நேற்று முன்தினம் நள்ளிரவு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அந்த வழியில் ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு இளம்பெண் ஒருவர் சென்றார். அவருடன் ஒரு அணுங் இருந்தார். பெட்ரோல் பங்க் வரை ஸ்கூட்டியை தள்ளி செல்ல உதவும்படி அந்த பெண் ஆஷிக்கை நிறுத்தி கேட்டார். ஆஷிக்கும் உதவினார். ஆள் நடமாட்டம் இல்லாத போது கத்தி எடுத்த அந்த பெண் ஆஷிக் கழுத்தில் வைத்தார். போன் மற்றும் டியோ பைக்கை பறித்து தப்பினார். பெட்ரோல் இல்லை பொய் சொல்லி தள்ளி வந்த பைக்கை உடன் வந்தவர் ஒட்டி சென்றார். ஆஷிக் ஷாக்கானார். கொடுங்கையூர் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். சிசிடிவியை ஆய்வு செய்த போது முத்தமிழ் நகர் பிளாட்பாரத்தில் வசிக்கும் 20 வயது மோனிகா குற்றவாளி என தெரிந்தது. அவர் மீது ஏற்கனவே அண்ணா சதுக்கம் ஸ்டேஷனில் வழக்கு உள்ளது. அவரை கைது செய்தனர். உடந்தையாக இருந்தவரை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் சாம் டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்தில் பிசியோதெரபிஸ்டாக உள்ளார். டிரஸ்டன் பகுதியைச் சேர்ந்த சாராவை காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ரெண்டு பேரும் இங்கிலாந்துல மீட் பண்ணோம். அங்கிருந்து
மேரேஜ் லாஸ்ட் இயர் நடந்தது, இங்கே வந்து ரிசப்ஷன் வைக்கணும், நம்ம ஊருக்கு வந்துட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு இந்தியாவை நம்ம முஸ்லீம் பற்றியே காமிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்கே வர்றதுக்கு, ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு, இங்கே இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் பார்க்குறதுக்கு, இருக்கிற ஜனங்கள் பார்க்குறதான அந்த கொடுக்குறதான ஆடைகள்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அது உங்களுக்கு ஒரு புதுவிதமாக இருந்தது. அதே கோவிட் காரணமாக மதுரை பயணம் தள்ளி போனது. தமிழ் கலாச்சாரத்தை சாரா விரும்புவதால் டேவிட் அவரை உசிலம்பட்டிக்கு அழைத்து வந்தார். ரிசப்ஷன் நடந்தது. மனைவி ஆங்கிலத்தில் பேச லிவிங்ஸ்டன் தமிழில் பேசி காதலை பொழிந்தார். புதுச்சேரியில் காவலர்கள், ரேடியோ டெக்னீஷியன் உள்ளிட்ட 431 பணியிடங்கள் காலியாக உள்ளன. உடல் தகுதி தேர்வில் 2207 ஆண்கள், 687 பெண்கள் என 2894 பேர் தேர்வாகினர். எழுத்து தேர்வு 5 மையங்களில் இன்று நடக்கிறது. காலை 10 முதல் 12 மணி வரை முதல் தாள் தேர்வும், மதியம் 2 முதல் மாலை 4 மணி வரை இரண்டாம் தாள் தேர்வும் நடக்கிறது. தஞ்சை மாவட்டம் வல்லம் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் அய்யனார் நகரில் 7 ஏக்கரில் பூங்கா அமைக்கப்படுகிறது. இங்கு நடக்கும் பணிகளை கலெக்டர் தினேஷ் பார்வையிட்டார். வல்லம் பேரூராட்சியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 4-5 டன் குப்பை சேர்க்கப்படுது. கூடுமரம் மட்டும் அங்கே வாங்குற இடத்துல பிரித்து வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் இங்கே கொண்டு வந்து தரத்தை பிரிச்சுடுறாங்க. மக்கக்கூடிய குப்பையை வந்து இயற்கை உரமாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. உரிமை கல்சர் மூலமாக மக்காத குப்பை, குறிப்பாக பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே விற்பனை பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை ஷ்ரெட் பண்ணி தார்வோர்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. நல்லது ஒரு தோட்டம் இருக்குது, அதில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசுக்கள் வளர்க்குறாங்க. பசுக்களுடைய சாணம் கூட நம்முடைய கம்போஸ்டிங்காக பயன்படுத்திருக்காங்க. கள்ள நோட்டு தயாரித்த IIT மாணவர் தலைமையிலான 4 பேர் கொண்ட கும்பலை புதுச்சேரி போலீசார் சென்னையில் கைது செய்தனர். புதுச்சேரி உலகம்பேட்டை காவல் நிலைய சரகத்தில் ஒரு மதுப்பான கடையில் வந்து 500 ரூபாய் கள்ள நோட்டு மாற்றது தான் எங்கள்கிட்ட புகார் வந்தது. அந்த புகார் அடிப்படையில் நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சு இவ்வழக்கு சம்பந்தமாக ஜெயபால், சாரத்தை சேர்ந்த ஜெயபால், சாரத்தை சேர்ந்த மனோஜ்குமார், அருமாத்தபுரத்தைச் சேர்ந்த சரண், புதுச்சேரி டவுன் நகரப்பகுதியைச் சேர்ந்த கமல் ஆகியோரை கைது செஞ்சோம். அவங்களை கைது செஞ்சு விசாரிச்சப்ப அவங்ககிட்ட மொத்தமாக வந்து 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டு புழக்கத்துக்கு வந்ததாகவும், அவங்ககிட்ட இருந்து நாங்கள் 2,42,000 ரூபா புழக்கத்துக்கு கூட தயாராக இருந்த கள்ள நோட்டு நாங்கள் பறிமுதல் செஞ்சோம். அவங்களெல்லாம் கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சோம். திண்டுக்கல் அருகே குட்டத்து ஆவாரம்பட்டி கிராமத்தில் அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. 700க்கும் மேற்பட்ட காளைகள், 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி காசு, குத்துவிளக்கு, சைக்கிள், கட்டில் பீரோ, போன் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்படுகிறது. வேலூர் கோட்டை பராமரிப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தது. எனவே கோட்டை சுத்தப்படுத்தும் பணியை கலெக்டர் குமாரவேல் துவக்கி வைத்தார். ஒரே நாளில் 750 பேர் தூய்மைப்படுத்துகின்றனர். வாரத்தில் ஒருநாள் தேசிய மாணவர் படை, சாரணர் இயக்கம், தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் சுத்தம் செய்யலாம். இன்று ஒரு 750 பணியாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு 600 காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள், அதே போல மாநகராட்சியை சேர்ந்த ஒரு 150 பேர் இங்கே வந்து இந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். முதல் கட்டமாக